வணக்கம் நண்பர்களே, கிட்டத்தட்ட ராஜபுண்ணி வந்து அறுவடைக்கு கிட்ட நெருங்கியாச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 130 நாள் கடந்து 150வது நாள் போயிட்டுருக்குங்க. ஏண்டா 150வது நாள் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த பயிரோட ஆயுட்காலமே 130 நாள் தாங்க. 130 நாள் டு 140 நாள் ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ பார்க்குறது நீங்கள் 130வது நாள், அந்த 130வது நாள் பூமி காயணும்னு விட்டாச்சு. விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரு ஒன்றை விட்ட ஒரு நாள் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. அறுவடைக்கு வந்து அறுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது இயற்கை வந்து ஒத்துப்போனால் மட்டும்தான் விவசாயம் வந்து லாபம் காண முடியுங்க. கண்டிப்பாக அது உண்மை. இயற்கை ஒத்துப்போகலாம் விவசாயத்துக்கு லாபம் கிடையாதுங்க. ஆக்சுவலி என்னென்னா, இதை பாதி அறுத்தாச்சுங்க, பாதின்னா ரொம்ப நஷ்டமாக தான் அறுத்தோம். இதிலே பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர் கிட்ட வயல் நல்லாவே இருந்தது, மூவிங் வண்டியில் தான் அறுத்துட்ருக்கோம். ரொம்ப கஷ்டமாக போச்சு, நெல் அந்தளவுக்கு சரியாக பிரியலை. இதுவாவது பாதி அறுத்தங்க, அடுத்த ஆஃபில் பாருங்களேன், என்னால் தாங்கிக்கவே முடியல. அந்த வீடியோ நான் போடவும் இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு சுத்தமாக நஷ்டத்தில் போய் விட்டுடுச்சு. அதில் பாதி அறுத்ததில் வந்து 43 ஆச்சு, அடுத்த பாதியில் ஒரு 40வது ஒன்று கால்குலேஷன் பண்ணேன் ஓகேங்களா. பாதி நெல் நிலத்திலே போயாச்சுங்க. பாதி நெல் நிலத்தில் எப்படி போச்சுன்னா, சுத்தமாக மழையை நிற்கவே இல்லை. எல்லாருக்கும் தெரியும் நல்ல கடினமான மழை, நெல்லும் கதிரும் பிரியவே இல்லை. நான் அறுக்கலைன்னா அந்த 27 மூட்டையும் என்னால் காப்பாற்றிருக்க முடியாது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது ஒரு 130வது நாளுங்க, நல்ல அறுவடைக்கு தயாராக இருக்கிற டைம்லங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு, மூவிங் வண்டி அறுத்துக்கிட்டே இருக்குது, மழை அப்படியே லைட்டாக தூறுது, மறுபடியும் வண்டி நிற்குது, மறுபடியும் அறுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.25 ஏக்கரை அறுக்கும்போது சரியான மழைங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 டேங்க் வந்தது. இதை பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் டயர் எவ்வளோ ஆழம் இறங்கி எவ்வளோ ஈரம் இருக்குதுன்னு. இதுவாக மேல், இதுக்கு அடுத்த வர ஆப்பில் பாருங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம், நிறைய செலவு பண்ணியிருக்கிறோம். விவசாயத்தில் வந்து மொத்த முதலீடும் போட்டிருக்கோம். விவசாயம் வந்து இயற்கை ஒத்துப்போனால் மட்டும்தான் விவசாயியால் வாழ முடியும். இயற்கை ஒத்து போகலைன்னா அவன் என்ன தான் ஓடி ஓடி உழைச்சாலும் அவனுக்கு பலன் கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ வந்து எனக்கு நஷ்டம் ஆகலை, பட்டு நான் முதலீடு பண்ணது எனக்கு திரும்ப வந்துடுச்சு. பட் இது என்னுடைய உழைப்பு, இதில் லாஸ் நான் உழைச்சது. மருந்து நானே போட்டேன், மருந்து நானே அடித்தேன். டிராக்டர் ஃபுல்லாக ஓன் டிராக்டர்னால அதுவும் என்னுடைய ஓன் இது தான். இப்போ நெல் பார்த்தீங்கன்னா ஈரமாகவே இருக்குது. லாஸ்ட் டைம் நல்ல மழை இல்லாத டைமில் 750 போச்சு, இப்போ 1700 தான் போகுது. அப்போ கிட்ட கொண்டு போகும்போது என்ன ஆச்சுன்னா 650 தான் எடுத்தாங்க, அதுவே எனக்கு ஒரு 100 ரூபா ஒரு மூட்டைக்கு லாஸு. நெல் நல்லாவே இருந்ததுங்க, தரமான நெல். கரெக்டாக 130 நாள் கடந்து தான் நாங்கள் அறுக்கலான்னு பிளான் பண்ணோம். நம்மளுடைய கெட்ட நேரம் வந்து ஒன்றுமே சொல்லிக்க முடியல. அதனால் சரி, நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு உரம் 2ம் உரம் எல்லாமே போட்டோம். சரி, லாஸ்ட் அப்டேட்டு கொடுக்கலன்னா அது நல்லாவும் இருக்காது. விவசாயம் பொறுத்த வரைக்காலும் என்ன பண்ணணும்னா, இந்த போகம் நஷ்டமாகிடுச்சுன்னா அடுத்த போகம் வைக்கக்கூடாதுன்னு மனசு தளர மாட்டாங்க, அடுத்த போகம் அப்படியே கண்டினியூ ஆகிடுவாங்க. நான் ஆல்ரெடி 4ம் கால் ஓட்டியாச்சு, அறுவடைக்கு முன்னாடி 4ம் கால் ஓட்டிட்டேன். ஸ்டீ நல்லான்னு ஒரு பிளான் பண்ணேன். ஆக்சுவலி 150 நாள் கடந்து நாட்கள் கடந்து போனதுனால டீயும் நட முடியாது, அதுவும் பட்டம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 51 தாங்க பிளான் பண்ணியிருக்கேன். வேற கிட்டத்தட்ட விட்டாச்சு, வேறைய ஓரளவுக்கு நல்லாவே முளைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது தாங்க செகண்ட் ஹாஃப் அறுத்தது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த நிலமையில் இவ்வளோ தண்ணியில் எப்படி நான் நெல் அதையும் பிரிச்சிருப்பேன். பாதி நெல் நிலத்திலே போயாச்சுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி சொல்கிறேன், விவசாயம் இதை பார்க்கும்போது அறுக்கும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நம்ம முயற்சி மட்டும் விட்டுடவே கூடாது. முயற்சி நமக்கு எப்போவுமே வெற்றியை தருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.